Ravana Desam, padam peda ucharikkum bodhe nam manasla oru adirva undaachadendrathu unmadha. Inge vaazhthi pesina thiru thevar avargalukku mikka nandri. Adutha thayaarippaalar thiru Pramit Natarajan avargalai anbodu medaikku azhaikkirom. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் முன்னிலை உயிரிட்டிருக்கிற எங்களது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டிபி கலைராஜன் அவர்கள், கேஆர் அவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்து கூப்பிட்டு இந்த மாபெரும் மாபெரும் வெற்றி அடையணும் முதல்ல வாழ்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கவுன்சில் விஷயமாக ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு வந்து அதுலேருந்து நேராக வரணும். ஒரிஜினலாக வந்து கேஆர் மட்டும் எனக்கு ட்ராப் பண்ணிட்டு நான் எல்லாரும் பண்ணியில் போயிடணும்னு சொல்லி ஐடியா. கேஆர் சொன்னார், ஒரு படை டெய்லர் வெளியிட்டிருக்கு, என்னை கூப்பிட்டா நீங்கள் வாங்கினா நான் சொன்னேன். எனக்கு அழைப்பதே இல்லை கேஆர், நான் எப்படி வருதுன்னு இல்லை இல்லை கேஆர் அண்டு யூனிட்னு போட்டாங்க, அதனால் நீங்கள் வாங்கினேன். நாங்களும் வந்துட்டோம். இல்லை ஒரு விசேஷம் என்னன்னா, இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லாரு, சாதாரணமாக வந்து ஒரு எம்எல்ஏ அணுகணும்னாக்க ஒரு 10 பேரை பார்த்துட்டு தான் அவங்களை பார்க்க முடியும். எனக்கு நேரம் வந்து கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம இதுமாரி நினைச்சதே தவறு வந்துட்டு. அது வந்து ஒரு விழாவில், அதுவும் சினிமா பட்ட சம்மந்தப்பட்ட விழா இருந்தால் தெரிஞ்சாலே வந்துடலாம். அதுக்கு நம்ம வந்து அழைக்கலை, அவர் சொல்லலை, இவர் சொல்லுங்கிற அவசியம் இல்லைங்கிறத கலைநாதன் அவர்கள் சொன்ன பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களது எம்எல்ஏ எப்படின்னா, எந்த பிரச்சனைனாலும் ராத்திரி எத்தனை மணி வேணாலும், அவர் சொன்னால் 8 மணி, ராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனைன்னு சொன்னாலே அதை வந்து இம்மிடியட்டாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி தீர்த்து வைக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான குணம் கொண்டார். நாங்கள் அனைவரும் வாக்களித்து, எங்கள் அம்மாவுக்காக வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினரான கலைராஜன் அவர்கள், அவரை நான் வந்து ரெவரண்டாக எப்போ பார்த்தாலும் ஒரு மினிஸ்டர் லிஸ்ட் வந்தால் உடனே அவருடைய பேர் இருக்கா நான் பார்க்குற வழக்கம் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம், அதாவது மக்களுக்கு இப்போ இதுக்கு தானே, அதாவது மினிஸ்டர்னாக்க உடனே வந்து கணக்கு ஒன்று பண்ணிக்கிற இது கிடையாது. நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. மக்களுக்கு சேவை, எம்எல்ஏ இருந்ததோட மினிஸ்டராக வந்து நீங்கள் இன்னும் அருமையாக சேவை செய்ய முடியுங்கிற அந்த ஒரு இதில் சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக ஒரு அமைச்சராக இருக்காங்க அறிவுரைகள் என் மனதில் படுது. நிச்சயமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராவண தேசூபன ட்ரெயிலெல்லாம் பார்த்தா சார் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சின்னு ப்ராப்ளத்தில் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து பலவிதமான குழப்பங்களும் இது அடிஷனல் குழப்பமாகிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு கவலையோடு அவங்க சொன்னாங்க. பார்த்தா இது வந்து அங்கேயிருந்து வரக்கூடிய அகதிகளுடைய போராட்டத்தை சித்தரிக்கக்கூடிய ஒரு கண்ணீர் கதையாக தான் இது. நிச்சயமாக வந்து எனி எமோஷனல் மேட்டர் வந்து எல்லோருடைய, அதாவது சாதாரணமாக காதல் கதை அது இது அப்படிங்கிறது அது அது ஒரு விதமாக வெற்றி அடையும் போது இது மனதை தொடர்புடைய எமோஷனல் கண்டென்ட் உள்ள படங்கள் நிச்சயமாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த விழுநருக்கருடைய பாராட்டுகள் சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க்கும்.